அன்பார்ந்த மாணவர்களே, வணக்கம். மேநிலை 2ஆம் ஆண்டு கணக்கு பதிவியலில் உள்ள கணக்குகளை வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கூட்டாளி விலகல் மற்றும் இறப்பு பாடத்தில் பயிற்றுவினா 18 பார்க்க இருக்கிறோம். ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் சரண், அருண் மற்றும் கரண் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 4:3:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2016 டிசம்பர் 31ஆம் நாளைய இருப்பு நிலை குறிப்பு பின்வருமாறு. பொறுப்புகள், முதல் கணக்குகள் சரண், அருண், கரண். பொதுக்காப்பு, இந்த பொதுக்காப்பு அனைத்து கூட்டாளிகளுக்கும் பழைய லாப விகிதத்தில் பிரிக்கணும். இதுக்கு ஒரு பதிவு எழுதி அவங்களோட முதல் கணக்கில் போஸ்டிங் பண்ணணும். கடனீந்தோர் சொத்துக்கள், கட்டிடம், எந்திரம், முதலீடுகள், சரக்கிருப்பு, கடனாளிகள் கழிக்க வராக்கடன் ஒதுக்கு, வங்கி ரொக்கம். 1/1/2017 என்று கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கரண் விலகினார். யார் விலகிறார்? கரண். கரண்கிறவர் கடைசி கூட்டாளி. நிறுவனத்தின் நற்பெயர் 21,000 என மதிப்பிடப்பட்டது. நிறுவனத்தோட நற்பெயர் 21,000, அப்போ கரண்கிற விலகிற கூட்டாளியோட பங்கு நற்பெயரில் அவரோட பங்கு எவ்வளவுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த தொகையை ஆதாய விகிதத்தில் தொடரும் கூட்டாளிகள் பகிர்ந்து கொள்வதற்கு பதிவு எழுதி முதல் கணக்கில் போஸ்டிங் போடணும். எந்திரம் மீது 10% மதிப்பேற்றம் செய்ய வேண்டும் லாபம். கட்டிடம் 80,000 மதிப்பிட வேண்டும், பார்க்கணும். வராக்கடன் ஒதுக்கு 2,000 அதிகரிக்க வேண்டும். ஏற்கனவே வராக்கடன் ஒதுக்கு 1,000 இருக்கு, இப்போ 2,000 அதிகரிக்க வேண்டும்னா இப்போ 1,000 நட்டம், 1,000 நட்டம். ஆனால் இருப்புநிலை குறிப்பில் 2,000 கழிக்கணும். சரக்கிருப்பு மதிப்பில் 2,000 குறைக்க வேண்டும், மறுமதிப்பீட்டு நட்டம். கரனுக்கு செலுத்த வேண்டிய தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை, அப்போ கரனோட கடன் கணக்கிற்கு மாற்ற வேண்டும். தேவையான பேராட்டு கணக்குகள் தயார் செய்யவும் மற்றும் விலகலுக்கு பின் உள்ள கூட்டாண்மை நிறுவனத்தின் இருப்பு நிலை குறிப்பையும் தயார் செய்யவும். ஓகே மாணவர்களே, எப்போதும் போல நாம் முதல்ல மறுமதிப்பீட்டு கணக்கை தயாரிச்சுட்டு, பயிற்சி வினா 18 மறுமதிப்பீட்டு கணக்கை தயாரிச்சுட்டு குறிப்பேட்டு பதிவுகள் ரெண்டு பக்கத்துலேயும் காலம்ஸ் போட்டு வச்சுருக்கேன். குறிப்பேட்டு பதிவுகளை எழுதிடுவோம். அதன் பிறகு முதல் கணக்குகளில் எடுத்து எழுதி இருப்பு நிலை குறிப்பை தயாரிப்போம். இப்போ முதல்ல மறுமதிப்பீட்டு கணக்கை தயாரிக்கிறோம். எந்திரம் மீது 10% மதிப்பேற்றம் செய்ய வேண்டும் லாபம். எந்திரத்தோட மதிப்பு 4,000, அப்போ 40,000 10% 4,000. இப்போ வரவு பக்கத்தில் எந்திர கணக்கு 4,000 ரூபா, கட்டிடம் 80,000 மதிப்பிட வேண்டும், கட்டிடத்தோட மதிப்பு 60,000, இப்போ 20,000 மதிப்பேற்றம் லாபம். கட்டிட கணக்கு 20,000, வராக்கடன் ஒதுக்கு 2,000 அதிகரிக்காங்கிறான், ஏற்கனவே 1,000 ரூபா இருக்கு, இப்போ வராக்கடன் ஒதுக்கு 1,000 ரூபா, இங்கே வேணா 2,000 - 1,000, 1,000 ரூபா ஏற்கனவே இருக்கிறதுனால 1,000 ரூபா தான் உயர்த்துறாங்க, அது நமக்கு நட்டம். சரக்கிருப்பு மதிப்பில் 2,000 குறைக்க வேண்டும் நட்டம். சரக்கிருப்பு கணக்கு 2,000. மறுமதிப்பீட்டு கணக்கில் லாப நட்டம் எல்லாத்தையும் எழுதிட்டோம். இப்போ டோட்டல் போட்டு மறுமதிப்பீட்டு கணக்கு காட்டும் லாபம் அல்லது நட்டத்தை கண்டுபிடிச்சிருவோம். 24,000 ரூபா டோட்டல் வருது லாபம், நட்டம் 3,000 ரூபா இருக்கு. இப்போ மறுமதிப்பீட்டு கணக்கு காட்டும் லாபம் 21,000 ரூபா, மறுமதிப்பீட்டு கணக்கு காட்டும் லாபம் 21,000 ரூபா. இதை அவங்களோட பழைய லாப விகிதத்தில் அனைத்து கூட்டாளிகளுக்கும் பங்கிட வேண்டும். 4:3:3.
8400 6300 6300 3 6 4 10 9 15 21 ஓகே இப்போ இத எழுதிடுவோம் 8400 6300 6300 முதல் கூட்டாலே சரண் சரண் முதல் கணக்கு அடுத்தவர் அருண் அருண் முதல் கணக்கு அடுத்தவர் கரண் கரண் முதல் கணக்கு இப்போ மறுமதிப்பீட்டு கணக்கு முடிஞ்சது இதில் இருந்து பதிவுகளை எழுதலாம் இயந்திர கணக்கு பற்று கட்டிட கணக்கு பற்று மறுமதிப்பீட்டு கணக்கு வரவும் எந்திர கணக்கு பற்று கட்டிட கணக்கு பற்று மறுமதிப்பீட்டு கணக்கு வரவும் 4000 20000 24000 இது லாபம் அடுத்து இந்த பற்று பக்கத்தில் இருக்கு இல்லையா வராக்கடன் ஒதுக்கு சரக்கிருப்பு அதுக்கு என்ட்ரி மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று வராக்கடன் ஒதுக்கு கணக்கு சரக்கிருப்பு கணக்கு 1000 2000 அப்போ மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று 3000 நட்டம் அடுத்து இந்த மூணு கூட்டாளிகளுக்கும் பகிர்ந்தோம்ல சரண் அருண் கருண் அதுக்கு பதிவு மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று சரண் முதல் கணக்கு வரவு அருண் முதல் கணக்கு வரவு கரண் முதல் கணக்கு வரவு மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று 21000 இவருக்கு 8400 இவருக்கு 6300 இவருக்கும் 6300 பழைய லாப விகிதத்தில் பகிர்ந்தது ஓகே இப்போ மறுமதிப்பீட்டு கணக்கில் உள்ள இனங்களுக்கு பதிவு எழுதியாச்சு இனிமேல் பொறுப்புகள் பக்கத்தை பாருங்கள் கணக்கில் பாருங்கள் அதில் பொதுக்காப்புன்னு ஒரு 15000 இருக்குது அதை எல்லாருக்கும் பகரணும் அப்போ அதுக்கு பதிவு பொதுக்காப்பு கணக்கு பற்று 15000 சரண் முதல் கணக்கு வரவு அருண் முதல் கணக்கு வரவு கரண் முதல் கணக்கு வரவு இந்த 15000 அவங்களோட பழைய லாப விகிதம் 4:3:3 பிரிச்சோம்னா 4 3 7 3 10 எவ்வளோ வரும்னா 6000 4500 4500 நீங்கள் பிரித்து பார்த்துங்க 6000 4500 4500 பழைய லாப விகிதத்தில் பகிர்ந்தது புதுக்காப்பு பிரித்தாச்சு அடுத்து பகிர்ந்து தர லாபம் நட்டம் இருக்கா பொறுப்புகள் பக்கத்தில் ஒன்றும் இல்லை சொத்துக்கள் பக்கத்திலையும் எதுவும் இல்லை நட்டமும் இல்லை அப்போ கீழே உள்ள தகவலுக்கு வரும் நிறுவனத்தின் நற்பெயர் 21000 என மதிப்பிடப்பட்டது அப்போ 21000 ரூபாய் நற்பெயரில்
யார் விலகிறா? கரண். கரனோட பங்கு எவ்வளவு? 4:3:3. அப்போ 3/10 கரனோட பங்கு. அப்போ 6,300 ரூபா நற்பெயரில் இவரோட பங்கு 6,300. இந்த 6,300 ரூபாயை அவங்க ஆதாய விகிதத்தில் எடுத்துக்குவாங்க. இந்த கணக்கில் ஆதாய விகிதம் அதே தொகை பர்சன்டேஜ் தான், 4:3. 4:3. அப்போ 4/7, 3/7 9 7 63, 9 4 36, 3,600, 2,700. அப்போ இதுக்கு பதிவு எழுதணும். சரண் முதல் கணக்கு பற்று. அருண் முதல் கணக்கு பற்று. கரண் முதல் கணக்கு வரவு. கரண் முதல் கணக்கு வரவு எவ்வளவுன்னா 6,300, 3,600, 2,700. நற்பெயரை ஆதாய விகிதத்தில் சரிகட்டியது. இப்போ அதன் பிறகு அடுத்தடுத்த ஐட்டம்ஸை பாருங்கள், நடவடிக்கைகளை பாருங்கள். கரனுக்கு செலுத்த வேண்டிய தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை. அப்போ கடன் கணக்கிற்கு மாற்றிடுவோம். கரன் முதல் கணக்கு பற்று. கரன் கடன் கணக்கு வரவு. இதுக்கு முதல் கணக்கு போட்டாதான் இந்த தொகையை நிரப்ப முடியும். கடன் கணக்கிற்கு மாற்றியது. தொகை இல்லாமலே பதிவை எழுதி வைங்க. அடுத்து முதல் கணக்கை போட்டு அதை பேலன்ஸ் பண்ணி கரனுக்கு எவ்வளோ பணம் தரணுங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். முதல் கணக்கு வரவு இருப்பு காட்டும். இப்போ வரவு பக்கத்தில் 2017 ஜனவரி 1 இருப்பு கீகோ கணக்கை பாருங்க. கணக்கில் சரணோட முதல் 60,000, அருணுக்கு 50,000, கரனுக்கு 40,000. இதை எழுதின பிறகு வரிசையாக அந்த குறிப்பேட்டு பதிவுகளை படித்து போஸ்டிங் போடணும். முதல் பதிவு வராது, ரெண்டாவது பதிவும் வராது, மூணாவது பதிவு வரும். மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று. கரன் அருண் சரண் கரண் அருண் முதல் கணக்கு வரவு. அப்போ முதல் கணக்கோட வரவு பக்கத்தில் மறுமதிப்பீட்டு கணக்கு. 8,400, 6,300, 6,300. அடுத்து பொதுக்காப்பு கணக்கு பற்று. சரண் அருண் கரண் முதல் கணக்கு வரவு. அப்போ வரவு பக்கத்தில் பொதுக்காப்பு கணக்கு 6,000, 4,500, 4,500. அடுத்து சரண் முதல் கணக்கு பற்று, அருண் முதல் கணக்கு பற்று, கரண் முதல் கணக்கு வரவு. அப்போ சரண் முதல் கணக்கோட பற்று பக்கத்துலேயும் அருண் முதல் கணக்கோட பற்று பக்கத்துலேயும் கரண் முதல் கணக்குன்னு எழுதணும். கரண் முதல் கணக்குன்னு எழுதணுன்னாலே கரனுக்கு வராது, இவங்க ரெண்டு பேருக்கும் வரும். 3,600, 2,700. இதுலேயே இன்னொரு போஸ்டிங் இருக்கு. கரண் முதல் கணக்கோட வரவு பக்கத்தில் சரண் முதல் கணக்கு, அதே மாதிரி அருண் முதல் கணக்கு. இது கரண் முதல் கணக்கில் எழுதணும். 3,600, 2,700. இன்னும் ஒரே ஒரு பதிவு இருக்கு.
இந்த தொகை இல்லாம எழுதணும் இல்லையா, கரன் முதல் கணக்கு பற்று கரன் கடன் கணக்கு வரவும் அத தொகை இல்லாமலே எடுத்து எழுதிடுவோம். கரன் முதல் கணக்கோட பற்று பக்கத்துல கரன் கடன் கணக்கு, இது கரனுக்கு மட்டும் வரும், சரனுக்கும் அருணுக்கும் டேஷ். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணிடலாம். கரனுக்கு முதல்ல பார்ப்போம், 0 0 6 7 13 21 4 7 11 17 5 57,100 ரூபா வருது. 57,100 ரூபா இந்த தொகை தான் நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. கரனோட கடன் கணக்கிற்கு மாற்ற வேண்டியது 57,100 ரூபா. இப்ப அந்த குறிப்பேட்டு பதிவுலையும் தொகை எழுதிடுங்க. இப்ப பாக்கி ரெண்டு கூட்டாளிக்கு பேலன்ஸ் பண்ணுவோம். 0 0 5 3 8 6 4 10 60,800 ரூபா இவருக்கு 400 68,674 74,400 8 போட்டுக்கிறேன், 8 6 14 4 70,800 ரூபா குறையுது, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இங்கே அதே தேதியில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. சரணுக்கு 70,800, அருணுக்கு 0 0 7 இருக்கு, கீழே 8 இருக்கு, 1 போட்டுக்கிறேன், 60 இருக்கு, 2 இருக்கு, அப்ப 58 போட்டுக்கிறேன், 58,100 ரூபா 58,100 ரூபா இவருக்கு இருப்பு வராது, இவர் தான் விலகிட்டாரு, கடன் கணக்குக்கு மாற்றியாச்சு. அப்ப இருப்பு நிலை குறிப்புக்கு வந்துடலாம். கணக்கு பாருங்க, சொத்துக்கள் பக்கத்துல கட்டிடம்னு இருக்கு, கட்டிடத்துல 80,000 மதிப்பேற்றம்ங்கிறாங்க. அப்ப 20,000 ரூபா மதிப்பேற்றம் பிளஸ் மதிப்பேற்றம் 20,000. அப்போ அவுட்டர் காலத்தில் 80,000 வந்துடும். அடுத்து இயந்திரம், இயந்திரத்தில் 10% மதிப்பேற்றம் சொல்கிறாங்க, 40,000 பிளஸ் மதிப்பேற்றம் 10% 4,000 ரூபா சேர்த்தோம்னா 44,000 ரூபா முதலீடுகளில் எந்த மாற்றமும் கிடையாது, அதை அப்படியே எழுதிடலாம். 20,000 ரூபா அடுத்த சரக்கு இருப்பு, சரக்கு இருப்பில் என்ன சொல்கிறாங்க, 2,000 குறைக்கணுமா. இப்போ 12,000 சரக்கு இருப்பு மைனஸ் மதிப்பு குறைவு 2,000 போனால் 10,000 ரூபா அவுட்டர் காலத்தில். அடுத்த கடனாளிகள், கடனாளிகள் 25,000 மைனஸ் வராக்கடன் ஒதுக்கு, வராக்கடன் ஒதுக்கு 2,000 அதிகரிக்கன்னு நாங்கள்ல, அப்போ 2,000 தான் கழிச்சிருவோம், 23,000. இங்கே வேணால் 1,000 + 1,000 ஏற்கனவே உள்ளது 1,000, இப்போ அதிகரித்தது 1,000,
ஆக 2000 ரூபாய கழிச்சு 23000 ரூபா அவுட்டர் காலத்துல எழுதியாச்சு. வங்கி ரொக்கம் நாப்பத்தி நாலாயிரம். பொறுப்புக்கள் பக்கத்தை பாருங்க. பொறுப்புக்கள் பக்கத்துல முதல் கணக்குகள் நாம கண்டுபிடிச்சோம்ல, முதல் கணக்குல ரெண்டு கூட்டாளிக்கும் சரணுக்கும் அருணுக்கும் அந்த தொகை இருப்பு கட்டிய தொகை வரும். சரணுக்கு 70800, அருணுக்கு 58100. பொது காப்பு வராது, பிரிச்சாச்சு. கடனையும் தோர் எழுதுங்க. முப்பத்தையாயிரம். அப்புறம் விலகிற கூட்டாளி கரனுக்கு பணம் கொடுக்கல, கடன் கணக்கு இருக்கு மாற்றிருக்கோம். அப்ப அது நமக்கு பொறுப்பு. கரன் கடன் கணக்கு 57100. இப்போ அநேகமாக எல்லா ஐட்டமும் எழுதிட்டோம். எதுக்கும் ஒரு வரி விட்டு டோட்டல் போடுவோம், பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆகணும். பார்ப்போம். சொத்துக்கள் பக்கத்தில் டோட்டல் போடுறேன். 0000 4374411 அஞ்சு 7 8 10 14 14 எட்டம் 22 221000 ரூபா வருது. இந்த பக்கத்தில் பொறுப்புக்கள் பக்கத்தில் டோட்டல் போடுறேன். 0 0 1 2 10 மிச்சம் 1 8 13 20 8 2 10 7 1 8 5 13 8 21 மிச்சம் 2 7 10 15 22 221000 ரூபா. இப்போ பேலன்ஸ் ஷீட் டோட்டல் வேலையாயிட்டு இப்போ கணக்கு முடிஞ்சது. முதல்ல மறுமதிப்பீட்டு கணக்கு போட்டிருக்கேன். அப்புறம் இங்கேயும் குறிப்பேட்டு பதிவுகள் வருது, இங்கேயும் குறிப்பேட்டு பதிவுகள் வருது. அடுத்து மேலே முதல் கணக்குகள் போட்டிருக்கேன், கீழே இருப்புநிலை குறிப்பு போட்டிருக்கேன். நன்றி மாணவர்களே.